ஒரு காலத்துல ஒரு ஊர்ல துணி அப்படிங்கற குருவி இருந்துச்சு. துணிக்குருவியோட புருஷன் பேரு லூசிபுரா. அவங்களுக்கு அழகான ரெண்டு குழந்தைகளும் இருந்தாங்க. ஒரு குட்டியோட பேரு புஜ்ஜி, இன்னொரு குட்டியோட பேரு சிட்டி. அதுவும் இல்லாம துணியோட அம்மாவான மங்கா அப்படிங்கிற கழுகும் அவங்க கூட தான் இருந்துச்சு. மொத்தத்துல அவங்களோட குடும்பம் ஒரு அழகான குடும்பம். புஜ்ஜி, சிட்டி, எழுந்திரிக்கம்மா, ஸ்கூலுக்கு நேரமாகுது பாருங்க. துணி, முதல்ல என்ன அனுப்பிவிடு, எனக்கு லேட் ஆகுது, முதலையே லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வா. இதோ இதோ வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி துணிக்குருவி போய் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுச்சு. அதை கொண்டு வந்து லூசி கிட்ட கொடுத்துச்சு. இங்க பாரு லூசி, இது ரொம்ப குளிர்காலம், அதனால சீக்கிரமா இருட்டிடும். நீ முடிஞ்ச வரைக்கும் உன் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாவே கூட்டுக்கு வந்துரு. எனக்கு தெரியும் துணி அப்படின்னு சொல்லி லூசி அங்கிருந்து வேலைக்கு கிளம்புச்சு. அப்ப இந்த பக்கம் பாட்டியான மங்கா கழுகு ரெண்டு பேரையும் எழுப்பிக்கிட்டு இருந்துச்சு. எம்மா எம்மாடிங்களா, எந்திரிங்கம்மா, ரெண்டு பேருக்கும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே கிடையாது. என்ன பாட்டி, ஏன் அப்படி கத்துற? நீ கத்துற சத்தம் கேட்டு எனக்கு உன் மேல சந்தேகம் வருது. என்னது சந்தேகமா, என்ன அது? நீ கத்துறது கேட்டு தாங்க முடியாம தான் தாத்தா சீக்கிரமா மேல போயிட்டு இருப்பல. நீ கத்த சொன்ன புச்சி. என்னது, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு மங்கா கழுகு பீத்திங்க ரெண்டு பேரையுமே விரட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. பீத்திங்க ரெண்டு பேரும் விரட்டி விரட்டி பாட்டியை ரொம்பவே சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, என்னால முடியாதுப்பா, இதுக்கப்புறம் என்னால சுத்த முடியாது அப்படின்னு ரொம்ப சோர்வா மங்கா கழுகு நின்றுச்சு. பாட்டிய பாத்தி, உன்னால எப்பவுமே எங்களை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மூணு பேரும் சந்தோஷமா கூட்டுக்கு போனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த சந்தோஷம் எல்லாமே வீணா போச்சு. ஏன்னா லூசிபுரா வெளியே போனப்போ பாவம் ஒரு ஆக்சிடென்ட்ல அது அந்த இடத்துலயே இறந்துருச்சு. லூசி செத்து போச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்துச்சு. இப்ப குடும்பத்துல இன்னும் பல கஷ்டங்கள் ஆரம்பமாச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஐயோ டுனி, அப்படியே அழுவாதம்மா, நீ அழுவுறத இந்த அம்மாவால பார்க்க முடியலம்மா. அம்மா எனக்கு பசிக்குதுமா. என்னது, உங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கா, நீ பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது, எனக்கு பசிக்குது அதனால பசிக்குது அப்படின்னு சொன்னேன். சரி சரி இருமா, நான் போய் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் வீட்டுக்குள்ள அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி துணிக்குருவி கூட்ட விட்டு வெளியில போச்சு. ஆனா போன இடத்துல எல்லாம் அவளுக்கு அவமானம் மட்டும்தான் கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. என்ன டோனி, உன் புருஷன் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன், எப்ப இறந்தான்? இறந்து சில நாள் தாங்க ஆச்சு. அட, இறந்து சில நாள்லயே நீயே வெளியே வர, உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளியே வரக்கூடாது அப்படிங்கறது உனக்கு தெரியாதா? பசங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால தாங்க வெளியே வந்தேன். இங்க பாரு, உன்ன மாதிரி பொம்பளைங்கள அபசகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு சிச்சு காக்கா. துணியை ரொம்பவும் அவமானப்படுத்துச்சு. பாவம் துணி ரொம்பவும் கவலைப்பட்டு அங்கிருந்து வேற பக்கமா போயிட்ட. அப்போ அவ இன்னொரு இடத்துல சாப்பாடு தேடிக்கிட்டு இருக்கும் போது அங்கேயும் அவளுக்கு பாவம் அவமானம் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. என்ன துணி, ரொம்ப சோகமா இருக்கே போல, ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ எல்லாமே போயிடுச்சா? ஐயோ ஐயோ, இங்க பாருங்க, நான் கொஞ்சம் வெளியில போகணும், வழி விடுங்க. அவ்வளவு சீக்கிரம் உன்னை நான் போக விட்டுருவேனா? எங்க வீட்டுல வேலை இருக்கு, வந்து செஞ்சு கொடு, எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுக்குறேன் அப்படின்னு மகி கழுகும் துணிக்குருவிய அவமானப்படுத்தினதுல துணி வீட்டுல போய் பசங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். பசங்களும் அதை கேட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் புஜ்ஜிக்குருவி சாப்பாடு தேடிக்கிட்டு வெளியில போனப்போ அது போற வழியிலே ஒரு மந்திர ஆப்பிள் மரம் இருந்தத புஜ்ஜிக்குருவி கவனிச்சுது. ஓய் புஜ்ஜி, நீ உன் கஷ்டம் என்னமோ என்கிட்ட சொல்லு. நான் எதுக்காக என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லணும்? அது ஏனா, அதுக்கு என்ன பண்ணணுமோ அது என்னால பண்ண முடியும்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது, நாங்க சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்கு தினமும் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஏதாவது வேணும், அப்பதான் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். சரி, அப்படின்னா இந்த ஆப்பிள் பழத்தை எடுத்துட்டு போய் இத கொண்டு போய் உன்னுடைய வீட்டுல வச்சிரு. அந்த ஆப்பிள் பழத்துக்கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் சரி, ஒரு நொடியிலேயே அந்த ஆப்பிள் எல்லாத்தையும் கொடுத்துரும். அப்படி புஜ்ஜிக்குருவி அந்த ஆப்பிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த ஆப்பிள் கிட்ட கேட்டு அவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.
ஆனா எப்படியோ இந்த விஷயம் சிச்சு காக்காவுக்கும் மஹி கழுகுக்கும் தெரிஞ்சு போச்சு. துணி வீட்டுல ஏதோ ஒரு மந்திர ஆப்பிள் இருக்காமா, அதை எப்படியாவது நாம தூக்கிடணும். ஆமா ஆமா, அதை நாம போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சு மஹி கழுகு சிச்சு காக்கா ரெண்டு பேரும் யாரும் இல்லாத நேரத்துல துணியோட கூட்டுக்குள்ள போனாங்க. இங்க பாரு மஹி, இதுதான் அந்த மந்திர ஆப்பிள். ஆ, இந்த மந்திர ஆப்பிள் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கு போல தெரியுதே. ஆமா ஆமா, அது எழுந்திருக்கிறதுக்குள்ளாரியே அதை நாம தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மந்திர ஆப்பிள் கண்ணை திறந்து பார்த்துச்சு. அவங்கள கோவமா பார்த்தப்போ ரெண்டு பேருமே ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க. அந்த மந்திர ஆப்பிள் நொடிப்பொழுதுல அவங்க ரெண்டு பேரையும் மறைய வச்சிருச்சு. அந்த மந்திர ஆப்பிளோட உதவியால துணி குடும்பம் இப்போ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல துணி அப்படிங்கிற குருவி இருந்துச்சு. துணி குருவியும் லூசி புறாவும் புருஷன் பொண்டாட்டி. துணிக்கு ஊர்ல கொஞ்சம் வயல் இருந்துச்சு. அங்க அவங்க கரும்பு தான் விளைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. லூசி, நம்ம நிலத்துல விளைஞ்ச கரும்பு ரொம்பவே இனிப்பா இருக்குல்ல, அதை விட இனிப்பான செய்தி ஒன்னு சொல்லவா? என்ன துணி அது? சொல்லு சொல்லு, சீக்கிரமா சொல்லு துணி. நான் இப்போ கர்ப்பமா இருக்க, சீக்கிரமாவே நமக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்படியா? இது உண்மையிலே ரொம்ப இனிப்பான விஷயம்தான். உலகத்திலேயே இவ்வளவு இனிப்பு எங்கேயும் இருக்காது. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம குழந்தைய நம்ம நல்லா பாத்துக்கணும். அப்படி துணி குருவி லூசிபுரா அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு ரொம்பவும் சந்தோஷத்துல இருந்தாங்க. ஒரு நாள் லூசிபுரா கரும்பு எல்லாத்தையுமே மார்க்கெட்ல வித்துட்டு வர்றதுக்காக போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போச்சு. அதனால துணி குருவி ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. இப்ப அது அனாதி ஆயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் துணி குருவிக்கு ஒரு புஜ்ஜி குருவியும் பிறந்துச்சு. தன்னுடைய வயல்ல இருக்கிற அந்த கரும்பு எல்லாத்தையுமே கொண்டு போய் வித்து அதுல வர பணத்தை குழந்தைய பாத்துக்குச்சு. அம்மா, நானும் உங்க கூடவே நிலத்துல வேலை பாக்குறதுக்காக வரமா. நீ இன்னமும் சின்ன குழந்தைமா, நீ இப்பெல்லாம் வேலை செய்யக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யறதுமா? எனக்கு எந்த வேலையும் செய்யலனா ரொம்ப போர் அடிக்குது. அப்படினா இந்த கரும்பு ஒன்னு எடுத்துட்டு போய் வண்டி மேல வை. ஒன்னே ஒன்னு மட்டும்தான் நீ எடுத்துட்டு போனோம், அதிகமா உன்னால சுமக்க முடியாது. அப்போ ஒரே நேரத்துல எப்படிமா எல்லா கரும்பையும் நீயே சுமந்துட்டு போயிடுற? நான் ரொம்ப பெரியவ இல்ல, எனக்கு அதிக பலமும் சக்தியும் இருக்கு. நீ இப்போ சின்ன குழந்தை, நீயும் ஒரு நாள் பெரியவளாயிட்டனா நீயும் அதிக வேலையை செய்ய முடியும். அப்படி துணி குருவி புஜ்ஜி குருவி எல்லா கரும்பையும் வண்டியில போட்டு எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனாங்க. மார்க்கெட்ல இருக்கிற சிச்சு காக்கா கிட்ட அந்த கரும்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க. என்ன டூனி, கரும்ப இவ்வளவு தாமதமா எடுத்துட்டு வரியே? போன முறையே நான் சொன்னல சீக்கிரமா கரும்பு எடுத்துட்டு வரணும்னு. நீ தாமதமா வர்றதுனால விளைச்சலோட தரம் குறைஞ்சு போயிடும். விளைச்சல் மொத்தத்தையும் நானே அறுவடை செய்ய வேண்டியதாயிடுச்சு. வேலைக்காரங்களை வைக்கிற தகுதி எனக்கு இல்ல. உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு, என்னோட புருஷன் லூசிபுரா இருந்தப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு எல்லாரும் விட முதல்ல நாங்க தான் உங்ககிட்ட வருவோம். இப்போ லூசி எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. கஷ்டப்பட்டு என்னால முடிஞ்ச வேலையை செஞ்சு நான் எடுத்துட்டு வரேன். கஷ்டப்படாத டூனி, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நீயே பாரு, கொஞ்சம் கரும்புங்க வீணா போயிடுச்சு. தாமதமா வர்றதுனால விளைச்சல் தான் வீணா போகும். அதை தவிர ஊ மேல கொச்சுக்கிட்டு உனக்கு குறைஞ்ச காசை கொடுக்கணும்னு எனக்கு ஒண்ணும் எண்ணம் இல்ல. இந்தா இந்த காசை வாங்கிக்கோ, நீ எடுத்துட்டு வந்த விளைச்சலுக்கு இவ்வளவு காசு மட்டும்தான் வரும் டூனி. பரவாயில்ல, எவ்வளவு காசு வருதோ அதை மட்டும் கொடுங்க போதும். உங்க மேல பாரத்தை போடுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அப்படி சிச்சு காக்கா கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு வழியில புஜ்ஜி குருவிக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. புஜ்ஜி, மிட்டாய்ங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சாமா? எனக்கு மிட்டாய்ங்க கூடவே பட்டாசுங்களும் வேணுமா. தீபாவளி வந்துகிட்டு இருக்குல்ல, எல்லாருமே முன்னாடியே பட்டாசுங்களை வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட வெடிக்க போறேம்மா. ஐயோ புஜ்ஜி, என்கிட்ட பட்டாசு வாங்குறதுக்கெல்லாம் காசு இல்லம்மா. இந்த முறை மிட்டாய்கள் மட்டும்தான் வாங்க முடிஞ்சதுமா. அடுத்த வருஷம் உனக்கு கண்டிப்பா பட்டாசுங்களை வாங்கித்தரேன். என் தங்க பொண்ணு இல்ல. பாவம், பணம் இல்ல அப்படின்னு சொன்னதுனால புஜ்ஜி குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. அது அழுதுகிட்டே போயிடுச்சு. புஜ்ஜி குருவி அழுதுகிட்டே போறதை பார்த்த டோனி குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. அதுவும் வெளியில போச்சு. ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு துணி குருவியும் அழ ஆரம்பிச்சது. அது ஒரு மந்திர மரம். துணி குருவி அழுவுறத அந்த மந்திர மரம் பார்த்துச்சு. என்ன ஆச்சு டோனி, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? யாரு யாரு பேசுறீங்க?
நான்தா மந்திரமரோ, நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? பாவம், என் பொண்ணு பட்டாசு கேட்டிருந்தா, ஆனா என்னால வாங்கி தர முடியல அப்படின்னு துணி அழுதா. அப்போ மந்திரமரம் துணிக்குருவிக்கு ஒரு கரும்பு ஜூஸ் மிஷினை கொடுத்துச்சு. துணிக்குருவி அந்த மிஷின்ல கரும்பு வச்ச உடனே அந்த பக்கத்துல இருந்து பட்டாசு வந்து கொட்டுச்சு. அட, இந்த மிஷின் ரொம்ப நல்லா இருக்கே, கரும்பு புழிஞ்சா ஜூஸ் வரும்னு பார்த்தா இப்படி பட்டாசு வருது. ஏய், ஜாலி ஜாலி ஜாலி, எனக்கு பட்டாசுங்க கிடைச்சிருச்சு. அப்படி துணிக்குருவி அந்த பட்டாசு எல்லாத்தையுமே கொஞ்சம் குழந்தைக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் வித்து பணத்தை சம்பாதிச்சுது. மந்திர கரும்பு மிஷின் குடித்த பட்டாசை வச்சுக்கிட்டு அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே சந்தோஷமா தீபாவளி பண்டிகை கொண்டாடினாங்க.